வணக்கம் நாராயணன் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நலம் நலம் அறியாவா. இன்னைக்கு எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு. நான் இப்பதான் கோவிட்ல இருந்து வர வெளில வரேன். சோ ஓ, யூ யூ ஹேவ் பீன் அஃபெக்டட்? யா, ஐ வாஸ் அஃபெக்டட் ஃபார் அபௌட் 10 டேஸ். ஐ ஹேட் ஃபீவர். ஓகே. நவ் ஐ அம் பேக் டு நார்மல். எங்க வீட்டு குவாரண்டைன் தான் எடுத்துட்டாங்க. எங்க வீட்டுல எல்லாருக்கும் இருந்தது. வி ஆர் ஓகே. கெட்டிங் பேக் டு நார்மல். இட்ஸ் அல்மோஸ்ட் வீக். லாஸ்ட் மண்டே எடுத்தாங்க எங்க குவாரண்டைன். ஓகே ஓகே. ஸோ குட் டு சி யூ பேக் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதான் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போ, இது இரண்டாவது இன்டர்வியூ. எல்லாரோடைய பிரார்த்தனைகளும், என் நண்பர்கள் பிரார்த்தனைகள், கடவுள் அனுகிரகம், பெரியவங்க ஆசீர்வாதத்தோட எல்லாரும் நல்லபடியாக வந்திருக்கோம். ட்ரை பண்ணிக்கிறோம் சார். எல்லா எல்லாருமே மிக்க நன்றி. நாட்டில் யாருக்கும் சீக்கிரம் போகணும், வந்தா என்ன மாதிரி வெளியில வந்துடணும். ஓகே சார். ஓகே. So, sir, first of all, வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. நோ ஹேட்டர்ஸ் இமேஜ், அதாவது ஒரு ஹேட்டர் ஹேட்டர் உங்களுக்கு ஹேட்டர்ஸ் கிடையாது அப்படின்ற ஒரு இது இமேஜ் வந்து வெளியில இருக்கு. அதாவது ஒரு பிஜேபி காரனா இருந்தாலும் சரி, ஒரு ஏடிஎம்கே காரனா இருந்தாலும், டிஎம்கே காரனா, அமெரிக்கா நாராயண ஓகேப்பா, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணா நல்ல மனுஷன்பா அப்படி ஒரு இமேஜ் இருக்கு சார். அந்த இமேஜுக்கு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஐஸ் வைக்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்கல. இந்த இமேஜ் என்னுடைய இந்த பிரார்த்தனைகள்ல பார்த்தேன், ஒரு 500-600 பேர் எனக்காக பிரார்த்தனை பண்ணாங்க. எல்லா கட்சிக்காரர்களும் பிரார்த்தனை பண்ணாங்க. எனக்கு யார் மேலையும் வெறுப்பு இல்லை, கருத்து வேற்றுமைகள் உண்டு. நான் என் கருத்துல தெளிவா இருக்கேன். ஆனா என்னுடைய மாற்று கருத்துக்கள் இருப்பவர்களுக்கு அந்த கருத்தை வைத்துக் கொள்வதற்கான உரிமைகள் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். மாற்று கருத்துக்கள் கூட பேசினா நானும் மாறலாம், அவர்களும் மாற முடியும். அதுதான் நம்ம வந்து கலந்து பேசி பர்மனன்ட் எதுவுமே கிடையாது. மகாத்மா காந்தி என்ன சொன்னார்னா, என்னை வந்து எப்பயும் கன்சிஸ்டண்டா இருக்கணும் இருக்கேன்னு எதிர்பார்க்காதீங்க. நான் எது எனக்கு ரைட்டுன்னு அந்த நேரத்தில் தோணுதோ அதைத்தான் நான் சொல்றேன். நான் எல்லா நேரமும் போன மாதம் என்ன சொன்னீங்களே, போன வருஷம் என்ன சொன்னீங்களே, அன்றைக்கு அது தெரிஞ்சிருந்தது. அன்றைக்கு அறிந்த உண்மைகள், கருத்துக்கள், இவைகளை வைத்து, சுற்றுப்புற சூழ்நிலைகளை வைத்து நான் சொன்னேன். இன்றைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்றேன்றாரு. நம்ம தவறு செய்யலாம், நம்மளும் மனிதன்தான். டாக்மேட்டிக்கா இல்லாம ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும். மற்றவர்களை நம் விதத்துல நம் கருத்து சரியா இருந்தா மாற்ற வேண்டும். அதே நேரத்துல நம்ம கருத்தையும் மாற்றிக்கொள்வது தவறில்லை என்று இருக்கும்போது எந்த பர்சனாலிட்டி கூடயும் கோபமோ கருத்து இது பர்சனல் ஹேட்ரடோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால நான் வந்து எல்லா நண்பர்களும் என்னோட நண்பர்களா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல அனுபவமாகவும் நான் நினைக்கிறேன். எங்க கட்சியிலேயே வந்து எந்த எல்லா தலைவர்கள் கூட எனக்கு ஒரு இது உண்டு. எந்த யாரு கேட்டாலும் எந்த ஒவ்வொரு கட்சியிலையும், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும், ஒரு கோஷ்டிகள்னு உண்டு. என்னை பொறுத்தவரை ஒரு கோஷ்டி இல்லாத ஆள்னு நினைப்பாங்க. அது ஒரு விதத்துல என்னுடைய பலம், பலவீனம் கூட. ஓகே சார். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் டு எக்ஸ்டென்ட். சார், இன்னைக்கு வந்து உங்க தலைவர் ராகுல் காந்தி தானே? அதுல எந்த டவுட்ஸ் இல்ல. ஏன்னா வந்து தலைவர் ராகுல் காந்தி எங்கள் கட்சியினுடைய இன்றைய தலைவர் இல்லை, இருந்தாலும் எங்களுடைய ஒரு முக்கியமான லீடர் ராகுல் காந்தி. இல்லை, எந்த விதமான கருத்து வேற்று மாட்டோம். நல்ல மனிதர். ஓகே, அவருக்கு பர்த்டே சார். என்னுடைய தாய் தமிழில பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி வாழ்க வளமுடன் பல்லாண்டு இந்த தேசிய சேவையிலே என்று நான் என்னுடைய கீச்சிலும் போட்டிருந்தேன். அதுதான் நான் நம்புறேன். ஒரு பர்த்டேன்றது ஒரு நாள். அந்த நாள் அவருடைய நம்ம அவருடைய கவனத்தை மக்களுக்கு எடுத்து செல்கிறோம், அவ்வளவு தான் அது. ஆனால் அவர் ஒரு, அதாவது தலைவர்கள், இன்றைய தலைவர்களில் நான் என்று மாத்தட்டிக் கொள்ளும் இன்றைய தலைமுறையில், முக்கியமாக நமது நாட்டில் இன்று அதுதான் எடுபடுகிறது என்ற சமயத்தில், நாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் அவர். எனக்கு மட்டுமே எல்லாம் தெரியும் என்று எண்ணாத ஒரு தலைவர். நான் உங்களிடம் இருந்து, ஒரு விதத்தில் எனக்கு அதனால்தான் ராகுல் காந்தி பிடிக்குதுன்னு நினைக்கிறேன், நான் உங்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற, செயல்படுத்துகின்ற தலைவர். இந்த எலெக்ஷனுக்கு முன்னால 2014
19 எலெக்ஷனுக்கு முன்னால் டெல்லியில் என்னை அழைத்திருந்தார்கள். ராகுல் காந்தி அவர்கள் அந்த மீட்டிங் வந்தார், சிவில் சொசைட்டிஸோட அழைத்து அவர்களுடன் கலந்துரையாடல். இது நாட அதாவது ஒரு ப்ரெஸ்ஸையே பார்க்கக்கூட மாட்டேன்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டு தலைவர் இன்று இருக்கையில் நீங்கள் யார் வேணாலும் என்ன கேள்வி கேட்டாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம், இட்ஸ் நாட் அ ரிஹர்ஸ்ட் திங். அந்த விதத்தில் தெரியலன்னு சொல்லிட்டு போகிறோம், பெரிய விஷயமே இல்லை. எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடியது தன்னம்பிக்கை, எனக்கு மட்டுமே தெரியும் என்பது ஆணவம். இன்று ஆணவக்காரர்கள் ஆட்சி செய்கின்ற இந்த காலத்தில் தன்னம்பிக்கையுடன் ஒரு தலைவர் இருக்கார். அவர் சொன்னார் எங்கள் கட்சி மீட்டிங்கில், இந்த கட்சியில் பலவிதமான கருத்துக்கள் உண்டு. இது நான் சொல்கிறது பூரா 100% அவர் உயர்த்தி சொல்லணுன்றதுக்காக சொல்ல, அவர்கிட்ட கற்றுக்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த கட்சியில் பலவிதமான கருத்துக்கள் உண்டு. என் கருத்துக்கள் எல்லாம் என் கட்சியில் ஏற்கப்பட வேண்டும்ன்ற இல்லை, பட் சிவில் சொசைட்டிஸ் வந்து இந்த கட்சியை பலப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன், உங்கள் கருத்துக்கள் இதில் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு பலவிதமான கேள்விகள் கேட்டாங்க. ஸோ அவரே சொல்கிறாரு, அவர் கட்சியினுடைய தலைவராக பொழுதுன்றாரு, நான் சொல்கிறதெல்லாம் இந்த கட்சியில் நடத்தணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு. இன்றைய காலகட்டத்தில் ஒரு தன்னம்பிக்கையோடு அது மாதிரி பேசக்கூடிய தலைவர்கள் யாராவது இருக்காங்களா? எந்த கட்சியில் வேணாலும் இருக்கட்டும், அது மாநில கட்சிகளாக இருக்கட்டும், மத்திய கட்சிகளாக இருக்கட்டும், ஒரு மனிதன் வந்து எப்பப்பாரு ஆக்ட் பண்ணலாம். ஆனால் தான் ஆக்ட் பண்ணச்சே யூ ஹாவ் டு ரிஹர்ஸ் யுவர் செல்ஃப். அதனால் ஸ்பான்டேனியஸாக நீங்கள் இன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் வில்லிங் டு கம், பிகாஸ் இதில் ஒன்றும் பெரிய தயாரிப்பு இல்லை, இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் பேசுகிறேன். தவறுனா தவறு நோக்கு பொருள் ஒப்புக்கொள்ள போச்சு, இதை வந்து உட்காந்து 10 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் தான் இன்றைய பிரதமர் நம்முடைய பத்திரிகையாளர்களையோ மற்றவர்களையோ மக்களிடம் ஒன்றோ கேள்வி கேட்டுக்க மாட்டேங்கிறாரு. அவர் கேள்வி வாங்கிக்கிறாரு, அதுக்கு ஏதோ அவர் இஷ்டப்பட்டுப்படி தான் மங்கி பாத்தா ஏதோ ஒன்று சொல்லி இது பண்ணுறாங்க, பேசுகிறாரு. அவருடைய குரலாக பேசுகிறாரு, மக்களுடைய குரலாக பேசலை. ஒரு ஜனநாயகம் என்பது மக்களுடைய குரலாக இருக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அனைத்து மக்களின் குரலாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நான் வந்து இவர் நமது பிரதமர், எனது பிரதமரும் கூட எல்லாருடைய இந்திய மக்கள் ஓட்டோடு தான், பெரும்பான்மை இந்திய மக்களோட ஓட்டோடு தான் இருக்கார். அவர் எனது பிரதமரும் கூட, அவர் ஒன்றும் மக்களுடைய குரலாக இல்லை என்று நான் சொல்ல முடியாது. ஆனால் எல்லா மக்களுடைய, நீங்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டவனுடைய பிரதிநிதி மட்டுமே இல்லை, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவோ எம்பியோ முக்கியமாக பிரதமரோ முதலமைச்சரோ, அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட ஓட்டு போடக்கூடிய மக்களுடைய பிரதிநிதியாக மட்டுமே நான் இருக்கேன் என்ன பார்க்குறாரு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பற்றி ஒரு சொல்லுவாங்க, அவர் ஒவ்வொரு டிசிஷனும் ஃபாரின் அஃபேர்ஸ் கூட இன்னைக்கு சந்திருக்கு அமெரிக்க இந்திய பத்திரிகைகளில், அவர் ஒரு அவர் கூட வேலை செய்த வெளியு உறவுத்துறை அதிகாரி இல்லை, ஒரு அட்வைசர், சீனியர் அட்வைசர், அட்வைசர் வந்து ரிசைன் பண்ணிட்டு அவர் புத்தகம் எழுதியிருக்காரு. சைனா கூட கூட சைனா அதிபர் கிட்ட நான் தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு நீங்க உதவி செய்யணும்னு பேசியிருக்காரு. அதாவது வெளிநாட்டுக்காரருடன் கை குலுக்கி தான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உலகத்தின் மிகப்பெரிய வலிமையான ஜனநாயகத்தின் தலைவர் இன்று ஜனநாயக நாடு என்று சொல்லிக்கொள்கிற அமெரிக்க நாட்டில் நடக்குது. இந்தியாவிலையும் பல நேரங்களில் எல்லா டிசிஷனும் பொலிட்டிக்கலாக எடுக்கப்படுகிறதா என்ற கேள்வி வருது. அது நம் நாட்டினுடைய அயல்நாட்டு கொள்கைகளாக இருக்கட்டும், உள்நாட்டு நான் நான் நான், முதல் முறையாக நம் நாட்டின் கருத்து வேற்றுமைகள் நிச்சயமாக ஜனநாயகத்தில் இருக்கும், இருக்க வேண்டியது, அது அவசியமும் கூட. ஆனால் உள்நாட்டில் இருக்கிற கருத்து வேற்றுமைகளில் வாஜ்பாயி அவர்கள் அமெரிக்காவை போயிருக்கு, அப்போ எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே போனாங்க. அது அப்போ இந்திரா காந்தி அவர்களே எமர்ஜென்சி தவறுன்னு ஒத்துக்கிட்ட ஒரு காலம் உண்டு. அதை பற்றி கேட்கச்சே, இது எங்கள் உள்நாட்டு விவகாரத்தை நான் வெளிநாட்டில் வந்து பேச விரும்பல், நான் இந்தியாவில் அதை விமர்சித்திருக்கிறேன், ஆனால் வெளிநாட்டில் வந்து பேசக்கூடிய தலைவர் வாஜ்பாய் என்று சொன்னார் வாஜ்பாயி. அவர் ஒரு தலைவர், அவரும் வெளிநாட்டுக்கு போகும்போது மாற்று எதிர இந்தியாவில் உள்ள எதிர்கட்சியை எதிரி கட்சியாக விமர்சிக்கிறது என்ற ஒரு இதை கொண்டு வந்தாரு.
இன்று நம் நாட்டின் சுற்றில் உள்ள அனைத்து நாடுகளையும் ஏன் நேபாளம் ஒரு இந்து நாடு, இந்துத்வா பேசிய ஒரு பிரதமர் நேபாளம் என்ற இந்து நாட்டை ஒரு விரோத நாடாக கொண்டு வந்து விட்டார். அவருடைய புரியாத, அறியாத, தெளிவில்லாத ஒரு வெளியுறவு கொள்கையால் சைனாவுடன் இன்று நான் நினைக்கிறேன் சைனா இதெல்லாம் பகிஷ்கரிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சைனா நம்மளுடைய வீரர்களை கொண்டிருக்காங்க, ஆனால் சைனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் வருது, சைனாவுடைய இம்போர்ட்ஸ் வருது, அரசே அவங்க கூட இது வச்சிருக்கு, மாற்றுவாங்கன்னு நிச்சயமாக எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி ஏதோ பேச போகிறார், எதிர்கட்சிகளோட பேச போகிறேன்னு சொல்லியிருக்காரு, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. எனது பிரதமர் வந்து தான் என்பதை விட்டுவிட்டு நாம் என்பதை ராகுல் காந்தியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இன்னைக்கு ராகுல் காந்தி பிறந்த நாளில் ராகுல் காந்தி அவர்களுடைய மெசேஜா எனது பிரதமரான திரு மோடிஜி அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பதவி வேண்டும் என்று சொல்வதில் தவறே இல்லை, நான் பதவி மூலமாகத்தான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஆனால் பதவி மக்களுக்கு நன்மை செய்வதற்காக பதவியை ஒழிய பதவிக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடாது. பதவி வந்து புரிந்து கொண்டு ராகுல் காந்தி அவர்கள் பொறுமையாக இருக்கிறார், காலம் பதில் சொல்லுவோம். அதுக்கு அதாவது தீயது வேகமாக அவர் சுற்றி வந்துடும் நினைக்கிறேன், நல்லவை மக்களிடம் சரியில்ல நாளாகும், காலம் வெல்லும் நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் காங்கிரஸில் இருக்கேன், நான் 30 வருஷம் காங்கிரஸில் இருந்தேன். உன்னை எனக்கு காங்கிரஸ் எந்த விதமான எலெக்டட் பொசிஷனையும் தரல, பல காரணங்கள் உண்டு, அதை நான் போக விரும்புது. ஆனால் நான் நம்புகிறேன் இது வந்து என்னுடைய கொள்கைக்கும் இந்த நாட்டுக்கும் இருக்கிற கருவிகளில் காங்கிரஸ் தான் சிறந்த கருவின்னு நான் நினைக்கிறேன். எல்லா ஜாதி மதம் மொழி இனம் கடந்த ஒரு எல்லாரையும் நேசிக்கக்கூடிய கட்சின்னு நினைக்கிறேன். தவறு செய்யாத கட்சி இல்லை, செஞ்சிருக்காங்க. ஆனால் தவற வேண்டுமென்றே தொடர்ந்து மேலிருந்து செய்யக்கூடிய கட்சி அல்ல. வேண்டுமென்றே எப்படி நீங்கள் வந்து தமிழகத்தில் திராவிட கட்சி சாதி வேறுபாடு ஏற்படுத்தி அரசியல் செய்தார்கள், அதை நன்றாக கற்றுக்கொண்டு பிஜேபி தமிழகத்தில் உள்ள 3-5% எப்படி தாக்கி மற்றவர்களை ஒன்றாக திராவிட கட்சிகள் ஒன்றாக சேர்த்ததோ, அதே போல பிஜேபி மதத்தை ஏற்படுத்தி சிறுபான்மையினரை வேறுபடுத்தி பெரும்பான்மையை ஒன்றாக சேர்த்தது அரசியலுக்காக. இது ரொம்ப நாள் ஓடாது, ஆனால் இது வெற்றி பெற்றிருக்கு, தமிழகத்திலையும் மாறிக்கிட்டு இருக்கு, இந்தியாவிலையும் இப்பொழுது இந்த சிறுபான்மையினரை நோக்கிய தாக்குதல் வெற்றி பெற்றிருக்கு, ஆனால் ரொம்ப நாள் ஓடாது. அது தவறு. இங்கு அடிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தனக்கு நடந்ததை மற்ற சிறுபான்மையினர் மதங்களுக்கு நடப்பது தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வந்து உண்மையான ஜனநாயகமாக இருக்கும். இந்தியா என்பது அனைவருக்கும் சார்ந்த இடம், பல காலங்களில் பல தவறுகள் நடக்கும், ஆனால் அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி வெறுப்பை தூண்டி நடத்துவது அரசியல் அல்ல, நாட்டிற்கு நல்லது அல்ல. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தகப்பன் செஞ்ச தவறுக்கு தனையன சிறையில் போடுவது எவ்வளவு தவறோ, அது மாதிரி எந்த சமூகத்திலையும் சரி, எந்த ஜாதியிலையும் சரி, எந்த மதத்திலையும் சரி, எந்த மொழியிலையும் சரி, சில தவறுகள் முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் செஞ்ச தவறுன்னு சொல்லிட்டு மாறி மாத்திக்கணும், நம்மள அதை சொல்லி சொல்லி புண்ண நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு க்வெஸ்சன், நீங்க அப்போ வந்து ஓல்டு காங்கிரஸ் லீடர்ஸ் பண்ண தவறுகளை ராகுல் காந்தி மேல திணிக்காதீங்கன்னு சொல்ல வரீங்களா? காங்கிரஸில் தவறு நடந்தது 2004 2014 குறிப்பாக பார்ப்போம். எங்களுடைய தவறு காமராஜர் போன்ற தலைவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, அதுதான் தவறுன்னு நினைக்கிறேன். காமராஜர் என்ன பண்ணாரு, ஒரு பல கோடிகள் வைத்து பல பள்ளிகளை கட்டினார், அதில் வந்து ஒரு சில 1 கோடியோ 50 லட்சமோ அந்த காலத்தில் மிந்தது. அப்போ சொன்னாங்க இதை வச்சு ஒரு விளம்பரம் கொடுப்போம் நாங்கள், அட முட்டாளே தாய்க்கு சேலை பண்ணி கொடுக்கறதுல போய் நீ வந்து விளம்பரம் செய்வியாடா, தாய்க்கு சேலை வாங்கி கொடுக்கறது, இது வந்து மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை, இதை வந்து விளம்பரம் செய்வதாண்டிய அவசியம் இல்லை, இதற்காக காசு. அது மாதிரி காங்கிரஸ் இன்றைய காலகட்டத்திலையும் இருக்கு. பல நல்லவைகளை நாங்கள் செய்தோம், உண்மையிலேயே செய்தோம். 2004 வரை வரலாறு காணாத விதமாக இந்தியாவில் ஏழ்மை ஒழிக்கப்பட்டது. ஏழ்மை ஒழிப்பு அப்படின்னு ஏழ்மை ஒழிஞ்சு விட்டதுன்னு நான் சொல்ல, ஆனால் பர்சன்டேஜ் அது
ரிமைன்ட் கான்ஸ்டன்ட். சைனாவை விட மற்ற எந்த உலக எந்த நாடுகள்னா அந்த 10 வருடங்களில் வறுமை குறைந்தது, ஒழிக்கப்படலை, குறைந்தது. அதை நாங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல, ஏன் நாங்கள் ஊழல் அங்கே அந்த காலத்தில் நடந்ததுன்னு நான் நேஷனல் டிவிலேயே ஒத்துட்ருக்கேன். ஆனால் அந்த அளவு அவங்க 176,000 கோடி பொய், அதை சொன்ன பொய் சொன்னவங்களுக்கு ப்ரூவும் பண்ண முடியல. அந்த பொய்யை திரும்ப திரும்ப சொன்ன ஒரு அரசு அதிகாரி ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க. இதுல இருந்தே தெரியுது எது எவ்வளவு தூரம் பொய், எப்படி எப்படி அவங்க உற்பத்தி பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் பொய்யை நாங்கள் சரியா எதிர்கொள்ளவில்லை. எங்கள் நாங்கள் செய்த நன்மைகளை மக்களை சென்றடைந்தாலும் அதை சரியாக பேசி எடுத்து தெரியல. எப்படி திராவிட கட்சிகளில் இருந்தும் பிஜேபியிலிருந்தும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, இன்னும் பேசி விளம்பரம் செய்யணும். விளம்பரம் என்பதே தவறில்லை, விளம்பரம் அவசியம், நல்லது செய்யறதுக்கும் விளம்பரம் அவசியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் எங்களை மாற்றிக்கணும். சில விஷயங்களில் உண்மையான தவறுகள் செய்தோம், அதை மாற்றிக்கணும். எல்லா ஒரு சில நேரம் பதவியை விட்டு வெளில இருப்பதும் நல்லது தான். எங்களை நாங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்க முடியும். இதில் தான் யார் நல்லவன், யார் கட்சியுடைய லாயலிஸ்ட்டு, யார் பதவிக்காக மட்டுமே, எல்லா கட்சிகளில் இருக்காங்க பதவிக்காக மட்டுமே இருப்பவர்கள், அதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் எந்த அளவு காங்கிரஸ் தலைமை அதை சரி செய்து பார்க்கிறது, இந்த நேரத்தை உபயோகிக்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கத்தான் செய்கிறது. ஓகே சார், எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருக்கு சார். ஒரு எலெக்ஷன் வந்து ராகுல் காந்தி ஜி ஃபேஸ் பண்றாங்க. ஒரு பிஎம் கேண்டிடேட்டுன்றது கண்டிப்பா ஒரு யங்ஸ்டர் தான். அப்போ வந்து 49 வயசுல தான் இருந்தார் சார். 49 வயசுல இருக்காரு, அவர் வந்து எலெக்ஷனை தோக்குறாரு. தோத்ததுக்கு அப்புறம் வந்து நான் வந்து ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது நிறைய சீனியர் லீடர்ஸ் அதை வரவேற்ற மாதிரி இருந்தது சார். நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணி, இல்ல நீங்க இருக்கணும் அப்படின்றதுல வந்து முடிவு நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா இங்க திமுக தலைவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்ல அவர் பிஎம் பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றாரு வந்து இந்த மாதிரி வந்து அவர் இது கண்டினியூ பண்ணுறாரு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை பத்தி பேசவே இல்லை. சோ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் அந்த விஷயத்துல ராகுல் காந்தி ஜிக்கு? அதாவது ரெண்டு விஷயம் இங்கே, எங்கள் கூட்டணி கட்சியின் தலைவர், எங்கள் கூட்டணியின் தமிழக தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக தமிழக மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டார். தமிழக மக்கள் தெளிவாக எல்லா போலுமே சொல்லிட்டு அபவுட் 56% மக்கள் ராகுல் காந்திக்கும் மோடிக்கு 30%, 20% அது தெளிவாக புரிந்து கொண்டார். அதுக்கு மக்கள் மனநிலையை புரிந்து கொண்டு தெளிந்து கொண்டு சரியான கூட்டணியை அமைத்து பெரும் வெற்றியை களம் அமைத்து எங்களுக்கு வெற்றி. அது ஒன்று. தமிழகத்தை பொறுத்தவரையும் கேரளாவை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு கூட வெரி ரீசன்ட் போல்ஸ் சேஸ் தே ப்ரெஃபர் ராகுல் காந்தி. நவ் ராகுல் காந்தி அவர்கள் பொறுப்பேற்று விலகினார். இதில் வந்து பலவிதமான கருத்துக்கள் இருக்குது. என்னை பொறுத்தவரை ராகுல் காந்தி மிகச்சிறந்த மனிதர். ஓகே, இன்று அவரும் கட்சியும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவர் அவர்களுக்கு இந்த கட்சியில நான் வந்து யாரையுமே குறை சொல்ல போகல. அவர் அவர்களுக்கு அவர் இந்த அது இது ஒரு ஜனநாயகமான கட்சி. எல்லாரும் வந்து இதை ஒரு டைனாஸ்டிக் பார்ட்டின்னு நினைக்கிறாங்க. எஸ் ஒரு காந்தி, மகா காந்தி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி குடும்பம் இதை வந்து ஒரு இதுவாக வச்சிருக்கு, குளூ மாதிரி இருக்கு சோனியா காந்தி அவர்கள். ஏன்னா அவங்க தான் பிவட், அவங்கள அடிச்சா கட்சியை ஒழிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. கட்சிக்காரர்கள் ஒற்றுமையாக இருக்க இந்த சோனியா காந்தி ராகுல் காந்தியோட தலைமை அவசியம்னு நினைக்கிறோம். ரைட்டுங்களா? நான் அதை கட்சிக்காரர்களின் பொறுப்பு மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டியது. எங்கள் தலைமை, கட்சியின் தலைமை நாட்டிற்கு தலைமை செய்யும் எங்களுடைய கடமையும் கூட. இதை சரியாக செய்யாதது ஒரு இதுவா இருக்கலாம், பட் காலம் மாறுதுங்க. இந்த இந்த காலகட்டத்தில் மக்கள், நான் சொன்னேன்ல அந்த காலகட்டத்தில் எந்த தலைவரும் நான் ரெடின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு மக்கள் நினைக்கிறாங்க நான் ரெடின்னு சொல்லணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நான் தலைமையை ஏற்க முடியும்னு சொன்னால் அது வந்து தன்னம்பிக்கைன்னு நினைக்கிறாங்க, அது வந்து அகங்காரம் நினைக்கல. நாங்கள் சில நேரங்களில் அது செய்யலையோன்னு கூட எனக்கு ஒரு கவலை உண்டு. தன்னம்பிக்கையோட நான் தலைமையை ஏற்பேன்னு சொல்லணும். ஸோ காலங்கள் மாறுகிறது,
காட்சிகள் மாறிடுது. அதற்கு தகுந்தா போல நாங்கள் அடிப்படையை மாற்ற வேண்டாம், சில நேரங்களில் மாற வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். சொன்னல காமராஜ் சொன்னதை நாங்கள் இன்னைக்கு ஃபாலோ பண்ண முடியாது. தாய்க்கு சேலை வாடி கொடுப்பதை கூட இன்னைக்கு 1 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுத்து 100 ரூபாய்க்கு விளம்பரம் செய்யக்கூடிய காலம் இது. நம்ம அந்த மாதிரி செய்ய வேணாம். 1 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த 10 பைசாக்காக விளம்பரம் பண்ணாதான் தெரியுது. செய்ய வேணும், எல்லாம் மாத்திக்கணும். இல்ல சார், எங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சது என்னன்னா, இவர் வெரி அவுட்ஸ்போக்கன். இந்த இடத்துல நாங்க தப்பு பண்ணிருக்கோம், இந்த இடத்துல நாங்க சரியா பண்ணிருக்கோம்ன்றத ரொம்ப ஆணித்தனமா சொல்றதுனாலதான் நாங்க வந்து இவங்கள்ட்ட ஃப்ரீயா பேசணும்னு நினைக்கிறோம் சார். இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி, இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ராகுல் காந்திஜி அண்ட் பிரியங்கா காந்தி மேடம், இவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் என்ன பாக்குறீங்க? வாட் இஸ் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் போர், இதுல வந்து இவர் டிஸ்அட்வான்டேஜ் ஆகிற இடத்துல அவங்க அவங்க அட்வான்டேஜ் ஆறாங்களா, அந்த மாதிரி தேர் பேலன்சிங் ஈச் அதரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு சார். தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர், யூ டோன்ட் சே பேலன்சிங், தே காம்ப்ளிமெண்ட். ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஒரு சார்ந்து உழைக்கிறாங்க. அதாவது அந்த காலத்தை சொல்லுவாங்க, இந்த ஏர்ல முன்னேறியது பின்னேறு தெரியாதுன்னு சொல்லிட்டு, காளை ஏருக்கு 2 காளைகளை பூட்டி நடக்குச்சு, 2 காளைகளும் சரியாக நடந்தால் தான் ஏர் சரியாக போகும், முன்னேறியது பின்னேறியதுன்னு தெரியாதுவாங்க. அது மாதிரி 2 காளைகள் ஒத்த இது மாதிரி அவங்க 2 பேரும் கட்சிக்காக பாடுபடுறாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு அட்வான்டேஜ் உண்டு. மனிதன்றல நான் நீங்களாக இருக்க முடியாது, ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியாக இல்லை, பிரியங்கா காந்தி ராகுல் காந்தியாக இருக்க முடியாது, சோனியா காந்தி மாதிரி இவங்க 2 பேர் இல்லை, ராஜீவ்காந்தி மாதிரி அவங்க இல்லை, இல்லை அப்படித்தான் அதுதான் அப்படிதான் இருக்கணும். மாற்றங்கள் வேண்டும். ராகுல் காந்தி அமைதியானவர், அடக்கமானவர், அடித்தட்டு மக்களை முதன்மைப்படுத்துபவர். மகாத்மா காந்தி சொன்னாரு, எங்களுடைய என்ன சொல்றது உரைக்கல், எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுதும் ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். நாட்டில் முடிவெடுக்கச்சே, ஒரு குடும்பத்தில் முடிவெடுக்கச்சேவே தான். ஆனால் உரைக்கல் என்னன்னா, வறியவர்களிலும் வறியவர்கள், எளியவர்களிலும் எளியவர்கள், அவர்களுக்கு நல்லது நடக்குமா, அதுதான் எங்களுடைய உரைகளாக இருக்கணும்னு மகாத்மா காந்தி சொன்னார். அதை தெளிவாக ராகுல் காந்தி புரிந்து கொண்டு செயல்படுத்துகிறார். நான் இவங்க வந்து பிரியங்கா இன்னைக்கு ஒரு மாநில தலைமை தான் இது பண்ணிட்டு உத்தரப்பிரதேசம். ஈவன் தோ பிகாஸ் ஹி ஒன்ஸ் யூ ஆர் பார்ன் இன் தட் ஃபேமிலி யூ ஆட்டோமேட்டிக்கலி ஹாவ் விசிபிலிட்டி, எந்த இடத்துல இருக்கும்ன்றலாம், நீங்கள் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாலும் ஒரு இடத்துல இருக்கச்சே அது வெளிச்சம் வருது. அது உண்மைதான், இட்ஸ் அ நேச்சுரல் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜும் கூட. பட் பிரியங்கா காந்தி ஒரு கடினமான வேலையை எடுத்திருக்காங்க. இந்தியாவில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் உத்தரப்பிரதேசம் ஒரு முக்கியமான இது, 70 சீட் இருக்கு. அந்த 75 சீட் நினைக்கிறேன், 75 சீட்டை நம்ம பிடிச்சிட்டோம்னா இந்தியாவை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம், இந்தியாவை மாற்றுவதற்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு செய்யறாங்க. அதை தான் முதல்ல ராகுல் காந்தி செய்து அங்கே 21 சீட்டை நாங்கள் பெற்றோம். ஸோ ஷி ஹஸ் டேக்கன் அ சேலஞ்ச், ஷி இஸ் வித் த பீப்புள். பீப்புள் சொல்றாங்க அவங்க இந்திரா காந்தி மாதிரி அப்படின்னு. எஸ் ஷீஸ் இந்திரா காந்தி மாதிரி இருக்காங்க. பட் தட் எல்லா பல, அதாவதுங்க அந்தந்த காலகட்டங்க, நம்ம யார் மாதிரி இருக்க வேண்டாங்க, நம்ம நம்மளா இருக்கணும். மற்றவர்கள்டேந்து எல்லா தலைவர்கள்டேந்து நம்ம கற்றுக்கலாம், நம்ம முன்னோர்கள்கிட்டேருந்து கற்றுக்கலாம். ஆனால் நாம் தான், நான் நினைக்கிறேன் பிரியங்கா காந்தி பிரியங்கா காந்தி தான், இந்திரா காந்தி அல்ல அவங்க, ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி அல்ல, ராகுல் காந்தி ராகுல் காந்தி. பல விஷயங்கள் அவங்க கிட்டே கற்றுக்கிட்டு செயல்படுறாங்க. 2 பேரும் நல்லா சேர்ந்து செயல்படுறாங்க. ஒரு அண்ணன் தம்பி தங்கை எப்படி இருக்கணும், அந்த பாசமலர் மாதிரி இருக்காங்க. கண்ணு பட போடுறத சின்ன கவுண்டர் என்ற பாட்டி எனக்கு ஞாபகம் வருது, அவங்க 2 பேரையும் பார்க்கச்சு. கண்ணு படாமல் நாட்டுக்கு, நாட்டு தொண்டுல இந்த நாட்டுக்கு நல்லது கொண்டு வரணும்னு நான் இந்த நாளில் அவங்க அவங்களுக்காக பிரார்த்திச்சுக்கிறேன். பிரார்த்தனை வித்தியாசத்தை உண்டாக்கும்னு நான் நம்புறேன் முழுமையாக. ஓகே ஓகே சார், மோடி அவர்களை, ஏன்னா எனக்கு என்ன பொறுத்தவரையும் அவர் மக்கள், நான் காமனாகவே சொல்கிறேன், ஓப்பனாகவே சொல்கிறேன், நேரு அவர்களுக்கு அப்புறம் இந்திரா காந்தி அவர்களுக்கு அப்புறம் ஒரு டால் லீடராக இருக்கார். அந்த 3வது வரிசைன்றதை எல்லாருமே சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அவரை எதிர்க்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2024க்கு ராகுல் காந்தி எப்படி ஆயத்தமானு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதாவதுங்க, அண்ணாதுரை அழகாக அடுக்கு தமிழில் பேசுவாங்க. திமுக தலைஞர் கலைஞர் ஆட்சிக்கு வந்ததே அவர் அண்ணாதுரை இறந்த பொழுது எழுதிய கவிதை தான்.
ஆனா கருணாநிதி அவர்களுடைய கலைஞர் அவர்களுடைய பாணி அவர்களை ஜெயலலிதா ஃபாலோ பண்ணல. அவங்களுடைய பேச்சு பாணி, அவங்க நடந்த பாணி, அவங்க கட்சி நடந்த பாணி தனி. நீங்க வந்து தெளிவாக மோடி அவர்கள் மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் அல்ல, ஆனால் அதற்கான மாற்றாக, ஏன்னா யூ ஆர் ஒன்லி காப்பியிங் சம்படி இஃப் யூ டூ தட். ஓகே, அதுதான் வந்து அது எடுபடாது. அவர் தெளிவான வழியில் தான் போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு தலைமை மட்டுமே எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. அதற்கான ஆயத்த பணிகளை களத்தில் ஆர்கனைசேஷன் செய்யணும். பல காரங்களில் கட்சிக்கும் ஆட்சிக்கும், திராவிட கட்சிகள் இன்று வளமாக இருப்பதற்கு தமிழகத்தில் ஒரு முக்கிய காரணம், கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருந்தது. ஆட்சியை மக்களிடம் எடுத்துச் செல்ல கட்சி தொண்டர்களை உபயோகித்தது திராவிட கட்சிகள். மிகப்பெரிய இந்திய வரலாற்றில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். அது உண்மையிலேயே பெரிய மாற்றத்தை கிராமங்களில் உண்டாக்கிட்டு முதல் முறையாக கிராமங்கள் நகரங்களை விட வேகமாக வளர்ந்தது. ஆனால் அதில் கட்சி தொண்டர்களுக்கு மக்களிடம் எடுத்துச் செல்லக்கூடிய எந்த விதமான பணியையும் கொடுக்கல. கட்சி தலைவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கட்சியிடம் இருந்து சென்றுட்டாங்க. அது ஒரு காலகட்டத்தில் சரின்னு கூட நினைச்ச உண்டு எழுவதெல்லாம், ஏன்னா ஆட்சியில் கட்சியினுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு. இன்டர்ஃபியரன்ஸ் என்று வேற, ஆட்சியினுடைய நன்மைகளை மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டியது அரசு அதிகாரிகள். அவங்க ஒரு பியூரோக்ராட்ஸ் தான். அரசு இயந்திரம் எவ்வளவு திறமையாக இயக்கினாலும் அதை கொள்கையோடு கொண்டு செல்லக்கூடியது உணர்வுள்ள தொண்டர்கள் தான் செய்ய முடியும். அதை செய்ய தவறிவிட்டோம். எங்கள் தொண்டர்களை ஊக்குவிக்க, அதை நான் ஃபினான்ஷியலாக கூட சொல்கிறேன், தவறிவிட்டோம் நாங்கள். நான் கட்சியிடம் ஒன்று எதிர்பார்த்து வரல, ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க முடியாது. 30 வருடமாக நான் கட்சிக்கிட்டேன்னு ஒரு பைசா வாங்கினதில்ல, கட்சிக்காக நான் பல லட்சங்களை செலவழித்திருக்கிறேன். ஆனால் எல்லாரும் அப்படி செய்ய முடியாது. ஸோ ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதை நியாயமான முறையில், நீங்கள் அநியாயமாக செய்யக்கூடாது. அது தவறும் கூட, திராவிட கட்சிகளோ இன்று பிஜேபியோ தவறாக செய்கிறது. ஆனால் நியாயமான முறையில் செய்ய முடியும். கட்சிகளுக்கும் தொண்டனுக்கும் மக்களுக்கும் கட்சிக்கும் ஆட்சிக்கும் பிணைப்பு ஏற்படுத்திக்கிற வழியில் செயல்படணும், செயல்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறேன். காலங்களை பார்ப்போம், காலம்தான் பதில் சொல்லும். ஓகே சார், உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா உடம்பு சரியில்லாம வந்திருக்கீங்க, வரும்போது கூட இவ்வளோ நேரம் எடுத்து எனக்காக இதை சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்று ராகுல் காந்தி அவருடைய பிறந்த நாளில் அவரை பற்றி பேசிய வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. நிச்சயமா, அதாவதுங்க, யார் வேண்டுமானாலும் தலைவனாகலாம். ஒரு நல்ல மனிதன் தலைவனாகுவது நாட்டுக்கு நல்லது. பணம் வேணும், பணம் 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 அப்படின்னு சொல்றவங்கிட்ட பணத்தை கொடுத்தா அவன் இன்னும் பணத்தை தான் சேர்க்க பார்ப்பான். அதிகாரம் வேணும் வேணும் வேணும்னு சொல்றவங்கிட்ட பார்த்தா அதிகார குவியல் தான் பார்ப்பான். இன்னைக்கு பிரதமர் மந்திரியோடைய எல்லாருமே சொல்றாங்க, பிரதமர் அவர்களுடைய அலுவலகத்தில் அதிகாரம் குவிந்து இருக்கிறதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதிகாரம் வேண்டாம், பணம் வேண்டாம் அப்படின்றவங்க கிட்ட அதிகாரத்தையும் பணத்தையும் கொடுத்தா மற்றவர்களுக்காக அதை உபயோகப்படுத்துவாங்க. ராகுல் காந்தி அதிகாரம் வேண்டாம் என்று சொல்லி அதிகார ஒரு நேரம் அவர் சொன்னார், நாம் இது எனக்கு பயமாக இருக்கு, என்ன அதிகாரங்கிறது ஒரு இதுவா தவறுன்ற அளவு கூட பேசினார். ஸோ ஆட்சியில் பணம் வேண்டாம் அதிகாரம் வேண்டான்ட்டு கொடுத்தீங்கன்னா நாடு பத்திரமாக அவர் கையெழுக்கும், அடித்தட்டு வாழ்க்கை மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேறும். ராகுல் காந்தி தலைவர், அவர் வருங்காலத்தில் பிரதமராக வருவது இந்தியாவிற்கு நல்லது, அப்புறம் அடுத்தது வச்சுக்கோ காங்கிரஸுக்கு நல்லதுன்னு. கடைசியாக அவருக்கு நல்லதாக இருக்குமோன்னு தெரியல, ஆனால் இந்தியாவிற்கு இதனால நான் தெளிவாக நம்புகிறேன், ராகுல் காந்தி அடுத்த பிரதமராக வருவது தான் நினைக்கிறேன். இன்றைய அவருடைய பிறந்த நாளில் இறைவன் கிட்ட அவ்வாறு இந்தியாவிற்கு நல்லது நடக்கணும், பதவி அழகல்ல, பதவிக்கு வந்தால் நாட்டு மக்களுக்கு நல்லது என்ற காரணத்திற்காக அவர் கிடைக்கணும் வேண்டுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார்.